இன்னும் ஒரு 100 வயசு ஆனாலும் அவர் அப்படிதாங்க நடிப்பாரு. 100 வயசு ஆனாலும் எங்கே தான் இருப்பார். நல்ல குணம் அவர்கிட்ட. ஏழைங்களுக்கு தானம் பண்ணுறதுல நல்ல பவர்ஃபுல். ஐ திங்க் அது அவர் கூடவே பிறந்ததுன்னு நினைக்கிறேன். ஐயா என்னைக்குமே மாறாது. அவர் என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்து அவரை ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவர் அவரோட மருமை மாதிரி இருக்கார், தனுசு மாதிரி இருக்காப்புல. ரீசெண்டாக கர்ணன் வந்துச்சுல அந்த மாதிரி இருக்குது. படம் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எப்போ ரிலீஸ்னு டேட் தெரில. டீசர் விட்டால் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட என்ன மாதிரினா முன்னாடி பழைய படங்கள் மாதிரி மொரட்டு காலை சொல்லலாம். அவர் ஒரிஜினல் வயசுனால் 65-67 இருக்கும். ஹோட்டலில் பார்க்கும்போது ஒரு 35 அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக தான் இருக்குது. நல்ல குணம் அவர்கிட்ட. ஏழைங்களுக்கு தானம் பண்ணுறதுல நல்ல பவர்ஃபுல். ரொம்ப பிடிக்கும். அது என்ன, அவர் மேக்கப் போடுறதுனால அவருக்கு வயசு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அவர் வயசு இருக்கிற மட்டும் ஆடுவார். ஒன்றும் நிறைய தலைவர் மாஸ்டா இருக்காரு. டூப்பா இல்லை என்னன்னு தெரியலனால அவரு தானே. நல்லா தான் இருக்கு, லுக் நல்லா தான் இருக்கு. இந்த படத்துல அசோசியேட் டைரக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். ஓகே, நல்லா தான் இருக்கு. 40+ அது அவரோட திறமை. அவரோட திறமை தான் எல்லாமே. அவர் ஸ்டைலு சின்ன வயசுலேருந்தே வந்த ஸ்டைலு. இன்னும் ஒரு 100 வயசு ஆனாலும் அவர் அப்படி தாங்க நடிப்பார். 100 வயசு ஆனாலும் எங்கே தான் இருப்பார். எவ்வளோ அப்படியெல்லாம் எல்லாத்துல வந்தால் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான் எக்ஸ்பெக்டேஷன். அது டிலே ஆகிட்டே இருக்கா படம், அதனால இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் டக்குன்னு முடிச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, கமர்ஷியலாக இருக்கும். பக்கா ஃபேமிலி ட்ராமா. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கா, புஷ்பா எல்லாம் இருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக விஸ்வாசம் படம் எப்படி ஒரு சென்டிமெண்ட்டாக போச்சோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஸாக இருக்காரு. ஒரு 10 இயர்ஸ் யங்கான மாதிரி இருக்குது. லுக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓல்டாக தெரியல, வயசு தெரியுமே. ஆனால் இந்த ஃபோட்டோ பார்த்தா ஒரு 35. ஏய், ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இல்லை இல்லை, சரி ஒரு 40+ இருக்காரு. 35-40 சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த டிஃப்ரென்ஸே இல்லை, முன்னாடி இருக்கிற மாதிரியே இல்லை. அந்த ஏஜ் ஆன மாதிரி கொஞ்சம் கூட தெரியல. செமையாக இருக்காரு. அந்த லுக்லேயே வந்த மூவிஸ் எல்லாம் விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அண்ணாமலை மாதிரி இருக்கு பார்த்தா கொஞ்சம். இந்த ஃபோட்டோ பார்த்தா நம்ப மாட்டாங்க, கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அது அவரோட கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான், ப்ளஸ் மக்களோட இது ஆதரவு தான். அவர் வந்து ஆக்சுவலாக அவரால் முடியும்னு நினைக்கிறாரு, அதனால அவர் செய்கிறாரு. ஸோ வி ஆல் சப்போர்ட் ஃபார் ஹிம். அது வந்து சூப்பர் ஹிட்டில் வரோன்னு தான் எக்ஸ்பெக்டேஷன். பாப்பா எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்தாலே ரொம்ப செமையாக இருக்கார். அதில் கண்டிப்பாக நல்ல ஹிட்டாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். அது வந்து லைக் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ணாத்தன் பேர் கேட்டாலே கொஞ்சம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் எதனா வந்து இதில் ஊரில் எடுத்திருப்பாங்க, வில்லேஜ் ஓரியன்ட் ஸ்டோரியாக இருக்கும். பட் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். இப்போ வந்த வரைக்கும் நிறைய வந்து வைலன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது அந்த அண்ணாமலை ஸ்டைலில் இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். ஐ மீன் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவருக்கு ஆக்ஷனும் செட் ஆகும், ஃபேமிலி ஓரியன்டும் செட் ஆகும். ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு பர்சனல் டச் இருக்கும், பட் அவர் எல்லா ரோலுமே சூட் ஆவார். இதுதான் செட் ஆகும்ன்றது இல்லை. ஐ மீன் ஹீஸ் எல்லாமே ஆக்சுவலாக சூட் ஆகும் அவருக்கு. யா, எல்லாரும் எல்லா ஸ்டைலுமே அவருக்கு செமையாக இருக்கும். அந்த இந்த பாஷா படத்துலலாம் சரியாக நடிச்சிருப்பார். அந்த ஹேர் ஸ்டைல், அந்த இது, அது வந்தாலே மாஸ் தான். அவருக்காகவே கன்ஃபார்மாக இந்த படத்தை பார்த்துருவோம். சிறுத்தை சிவா டைரெக்ஷன் நல்லா தான் இருக்கும் எப்பயுமே. அஜித் வேஸ் சிறுத்தை சிவா டைரெக்ஷன் வந்து எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். அது மாதிரி இன்னொரு மாஸ் லுக் எதிர்பார்க்கலாம். ஆள் பார்க்க இன்னும் எங்கே தான் இருக்காரு சொல்ல போனால். எப்பயுமே வந்து 60 வயசுக்கு மேலான ஒரு பர்சன் மாதிரி இல்லாமல் எங்கேவே இன்னும் இண்டஸ்ட்ரியில் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு கலக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 35-40 வயசு சொல்லலாம் அவங்களாம். மோஸ்ட்லி அவர் வந்து அவரோட பாடி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இது நம்ம எதுவுமே டிஸ்கஷன் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட உடம்பு வந்து அவர் பார்த்துக்கிறாரு, ஃபிசிக்கலாக வந்து ஃபிட்னஸ் பண்ணிக்கிறாரு. அதனால தான் இந்த அளவுக்கு நிற்க முடியல இண்டஸ்ட்ரியில். ஸ்டில் இப்போ தான் அன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன், நல்லாயிருக்கு. லுக்கு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த படங்களோடவும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏற்கனவே அஜித் சாரை வச்சு, நான் தலா ஃபேன் தான். நான் அஜித் சாரை வச்சு ஒரு விசுவாசம் பண்ணார், வீரம் பண்ணார், அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. தலைவர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படம். அப்படி இருந்தாலும் தெரியலையே, நல்லா எப்போவுமே யங்காக தான் இருக்கார். இது ஒரு 40 வயசு ஆள் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது, கொஞ்சம் யங்காக நல்லா இருக்கார். அவர் எனர்ஜி தாங்க எப்போவுமே. எப்போவுமே அவர் நல்லா எனர்ஜியாக தான் இருப்பார். அண்ணாத்த படம் நல்லா வெயிட்டிங் தான். எப்போவுமே படம் வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். அஜித் சார் படம்னாலே சொல்ல வேணாம். ஒரு பார்க்குறதுக்கு நல்லா வீரம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீரம் விஸ்வாசம் சொல்லுமே, வீரம் மாதிரி இருக்கும். வீரம் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். வீரம் படத்தில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்.
இதில் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அந்த அந்த படத்தோட கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அவரை பார்க்கும்போது அவரோட முகத்தில் உள்ள கலை, அவர் 80 வயசு ஆனாலும் சினிமாவில் பார்க்கும்போது அவரோட முகம் வெறும் 40 வயசு மாதிரி தான் தெரியுது. எவ்வளோ வயசானாலும் அவரோட முயற்சியை அவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அவருக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லணும். அதான் ஒரு குடும்பமாக போய் படம், இப்போது நம்ம பாண்டியராஜ் படம் பார்க்குறோம்ல, நம்ம வீட்டு பிள்ளை படம் அந்த மாதிரி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் போய் படம் நல்லா இல்லைனாலும் ஃபேமிலியாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பிடிக்கும். ஓட்டுறவங்க ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஃபேமிலியாக பார்த்தா நல்லாயிருக்கும். அதான் ஒரு 40 வயசு பார்க்கலாம் சொல்கிறான். அவரோட திறமை அவரோட அவர் வேறு சொல்லதுக்கு தெரில, அவர் தான் தலைவருக்கு எடுத்து அவர் தான். அண்ணாத்த படம் வந்ததுக்கப்புறம் தெரியும் எந்த மாதிரி படம்னு எசிக்க தெரில. அவர் பழைய படம்லாம் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி பழைய படம் கதையை வச்சு நடக்கிறது நல்லாயிருக்கும். ரீமேக் பண்ண நல்லாயிருக்கும். பார்த்தோம் பார்த்தோன்னா ரொம்ப விண்டேஜ் பிக் மாதிரி இருக்குது. பழைய ரஜினியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்போ பார்த்தோம் ரஜினியை விட இப்போ ரொம்ப யங்காக தெரிகிறாரு. நானும் நினச்சிட்டே இருந்தேன் ஒரு 50-40 ரொம்பவே எதிர்பார்க்குறோம். ஏன்னா இமான் மியூசிக் அதுக்காக சிவாவோட டைரக்ஷன் விஸ்வாசம் எடுத்தார்ல அதே டைப்பில் எடுத்தால் கூட நல்லா தான் இருக்கும். மாஸ்க் கெட்டப் தான் அண்ணாத்தையோட ஸ்டில் தானே செம சூப்பராக இருக்கும். இல்லை அவர் வயசாகலான்றது ஒன்ஸ் அகைன் அது காமிக்குது அவ்வளோதான். இதனோட அவருக்கு இனிமேல் ஏஜ் ஒரு பொருட்டே இல்லை. அவர் எப்போ வந்தாலும் மாசாக இப்படி தான் இருப்பாங்க. ஃபோட்டோவில் அரௌண்ட் ஒரு 40-50 ஐ திங்க். அது அவர் கூடவே பிறந்ததுன்னு நினைக்கிறேன். ஐயா என்றைக்குமே மாறாது. அவர் என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்து அவரை ரெஜிஸ்டர் இருக்கேன். ஸோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லுனா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் இது ஃபேமிலி சப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் ஒரு கமர்ஷியலாக காம்போவாக இருக்கும். ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்காரு. கெத்தாக இருக்காரு. இன்னும் 65 வயசு அதுமாதிரி தெரியுது. நிஜ வயசு அவருக்கு 70 தானே 68 அவர் 70 வருது. இது வேணா 40-30 வயசு இருக்குது. 40-45 இருக்கும் இருக்குது. வரும்னு பார்க்குறேன். இப்போ இதை விட மாதம் தான் நல்லாயிருக்கும் அவருக்கு. மற்றபடி அந்தளவு ரொம்ப இது இல்லை. அதான் இதுமாரி வீரம் மாரி இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கெத்தாக சென்டிமெண்டாக இருந்தால் அது நல்லா. அண்ணாத்தா படம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் எதிர்பார்க்கறத விட மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ரஜினி தலைவர் அப்படின்னு நிறைய பேர். நான் இப்போ ரீசெண்டாக தர்பார் படத்துக்கு தேட்டருக்கு போயிருந்தேன். அங்கே ஏகப்பட்ட கூட்டம் பார்க்க முடியல. நான் டிக்கெட்டு வாங்காமலே நான் உள்ளே போய் உக்காந்துட்டேன். ஆனால் அவரை ஒரு தடவை நம்ம தேட்டரு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டேன். அங்கே அனிருத்தனை ரஜினி அவரோட ஒய்ஃப் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு பயம் கழிச்சு எங்களை கழுத்தை பிடிச்சி எழுதி விட்டாங்க.